ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு எஃப்டி கேமிங். ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து வேறு லெவல் கேம் ப்ளே ஒன்று பார்க்குறோம். ஸோ இந்த கேம் ப்ளே நான் யாரோட ஆடினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவில்எம்டி. ஸோ டெவில்எம்டி பற்றி உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து ப்ரோ பிளேயர் இருக்கலாம், ப்ரோ பிளேயர் அப்படின்னு சொல்லலாம், பிரச்சனை இல்லை. ஸோ சூப்பராக விளையாடுவார். அவரோட நான் ஒரு கேம் ப்ளே பண்ணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ அவரோட பண்ண கேம் ப்ளே தான் அது. இந்த கேம் ப்ளே உங்களுக்கு பிடிச்சா நம்ம நிறைய லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கே இது வந்து பெர்முடா மேப்பு. ஸோ ஈஸியாக இறங்கிட்டோம், பீக்கு தான் எப்போவுமே வழக்கமாக இறங்கும். ஸோ ஃபிஸ்ட் வச்சு ஒருத்தனை போடலாம் அப்படின்னு பார்த்தேன் அந்த நாயை வந்து நம்மளை பிஸ்டலால் போட்டான். ஸோ சரி, டீம்மேட்லாம் மேலே தான் இருக்காங்க அப்படின்னு நானும் மேலே ஏறிட்டேன், மேலே ஏறி மெடிக்கேட் போட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு கில் பண்ணுவேன். ஸோ அந்த கில் உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து எப்படி டீமோட கோஆர்டினேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோ பார்த்து கற்றுக்கோங்க. ஸோ டெவில்எம்டி வந்து உண்மையிலேயே வேறு லெவலில் ஆடுவார். ஸோ இந்த மேட்ச்லேயும் அவர் அதே கண்டினியூ பண்ணியிருக்காரு. அவர் எவ்வளோ கீழ் அடித்தார், நான் எவ்வளோ கீழ் அடித்தா அப்படிங்கிறத நீங்கள் ஃபுல்லாக கடைசி ஸ்கிப் பண்ணால் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த எனிமி தான் நான் போடுவேன். ஸோ என்னென்னா அவர் வந்து அவன் அந்த எனிமி வந்து ஃபிஸ்ட்டால் குத்திக்கிட்டு இருப்பான். ஸோ நீங்கள் தைரியமாக அடிங்க, நீங்கள் வந்து பயப்படாதீங்க. பயந்தான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் எனிமி. பயந்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக முடியாது. ஸோ ஈஸியாக பயப்படாமல் அடிங்க. ஸோ அப்புறமா போய் அவர் ரிவே பண்ணியாச்சு, பிரச்சனை இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்ட வந்து நின்றுது, நான் எனிமி நினச்சேன், பார்த்தா அவர் இவர் என் ஃப்ரெண்டு தான், அதாவது டீம்மேட் தான். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் மெடிக்கெட் போட்டு அப்படி இதெல்லாம் பண்ணியாச்சு. ஸோ டெவில்எம்டி ப்ரோ வந்து 45K கிட்ட வந்துட்டார், சப்ஸ்கிரைபர் 45K வச்சுருக்காரு. ஸோ கில் ஃபீடு நொறுக்குவார். ஸோ எப்போவுமே அவர் தான் எங்கள் ஸ்குவாடில் ஹையஸ்ட் கில் எப்போவும் பார்த்தாலும் அவர் தான் எடுப்பார். ஸோ நீங்கள் அவரோட கேம் ஆடிந்தீங்கன்னா தெரியும், எல்லா வாட்டியும் அவர் தான் ஹையஸ்ட் கில் எடுப்பார். அவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயரு. ஸோ வேறு லெவலில் ஆடுவார். நான் வந்து ஆடுவேன், ஆனால் அந்த அவர் அளவுக்கு ஆடுவேன் அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ ஏதோ ஆடுவேன், விளையாடலாம், நமக்கு விளையாட தெரிஞ்சால் தான் நல்லா விளையாடலாமே. ஸோ விளையாட தெரியாமலாம் இல்லை, எப்படின்னு சொல்கிறது, டைம் சரியா, என் ஃபோனு பயங்கரமாக லேக் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவிட்டி வந்து என் ஃபோனுக்கு என்ன வைக்கணும்னு இப்போ வரைக்கும் தெரியாது. பட் நான் ஏதோ ஒரு சென்சிட்டிவிட்டி வச்சு ஒப்பேற்றிட்டுருக்கேன். பட் அவர் அதெல்லாம் பக்காவாக வச்சு ஆட்டிருக்காரு. ஸோ அவர் வந்து ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுவோம். ஸோ அவர் வந்து ஒர்க் பண்ணுறாரு. எங்கே ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா ஃபாரின் கண்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ உண்மையிலேயே ரொம்ப நல்ல டைப் அவர். ஸோ நல்லா பேசுவார், நல்ல ஃபன்லாம் நல்லா பண்ணுவார். ஸோ அவர் வந்து ஆளும் பார்க்க செம்மையாக இருப்பார் அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க, கம்யூனிட்டி டைப்பில் பார்த்துருப்பீங்க. ஸோ அவருக்கு ரீசெண்டாக தான் பர்த்டே வந்துச்சு. ஸோ நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க அவருக்கு, நானும் விஷ் பண்ணேன், தேங்க்ஸ் ப்ரோன்னாரு. ஸோ அவரை பற்றி வேறு என்ன சொல்கிறது. ஸோ அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வருவார், என்றைக்காவது ஒரு நாள் வரேன் அப்படின்ட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பாக வருவார், ஒர்க் முடிச்சுட்டு வந்துடுவார். வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக மீட் பண்ணலாம், ப்ளே பண்ணலாம். ஸோ இங்கே மேலே எனிமி இருந்தான். ஸோ நான் போய் சரி திருடிகள் எடுத்துலான்னு பார்த்தா போட்டு தள்ளிட்டானுங்க. ஸோ கில்லும் நம்மளை எடுக்க விட மாட்டானுங்க, லூட்டும் நம்மளை எடுக்க விட மாட்டானுங்க. ஆனால் நம்ம நேம் மட்டும் உன்னால் எடுக்க முடியாது. இது என்ன தத்துவம் அப்படின்னா மொக்க தத்துவம், எனக்கு புரியல. ஸோ ஒரு கில் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஓடிட்டே இருக்க வேண்டியது ரேங்க் மேட்ச்சில் வந்து ஒரு நீங்கள் வந்து அட்டாக்கிங்லேயே இருந்து பாருங்க, பழகுங்க. ஸோ அட்டாக்கிங்லேருந்து பழகினீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து கேமோட ஒரு எக்ஸ்போசர் கிடைக்கும். எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்து ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துருந்தீங்கன்னா எந்த இடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதே உங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ எனிமி வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து எனிமி வந்து ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் அட்டாக்கிங் பிளேயராக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களை ஈஸியாக முடிச்சுட்டு போயிடுவான். ஸோ M4A1 இருக்குது மாற்றிக்கலாம். ஸோ ஏன்ட் இருக்க M4A1 என்ன பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் ரேட் ஆஃப் ஃபயர். ஸோ கன் ஸ்கின் வாங்குறது பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். பக்காவாக வாங்கணும், அதாவது டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் கன். அதாவது ஸ்காருக்கு வந்து கியூபிட் ஸ்காரு, அப்புறம் அந்த M4A1 வந்து இதுவும் வேணாம் M4A1. ஸோ வேறு லெவலில் அடிக்கும். எப்படி சொல்கிறது, டபுள் ரேட் ஆஃப் ஃபயர்னா உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். ரேட் ஆஃப் ஃபயர் இப்போ ஒரு செகண்டுக்கு 2 புல்லட் போகுதுன்னா அதில் 4 புல்லட் போகும், அந்தளவு பவரு. ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி கன் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும், நான் ஸ்பீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ லூட் எடுத்துகிட்டு அப்புறம் சும்மா சுற்றிக்கிட்டு இருந்தோம். நாங்கள் சுற்றுறது வந்து எனக்கு ரொம்ப போர் அடிச்சது, உங்களுக்கும் போர் அடிக்கும் கண்டிப்பாக, வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் போர் அடிக்கும். ஸோ அதை நான் கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கிளாக் டவர் போவோம். ஸோ கிளாக் டவர் போகும்போது கிளாக் டவரில் எனிமி இருப்பான். ஸோ அந்த எனிமி எப்படி முடிக்கணும்னு பாருங்கள். ஸோ கிளாக் டவர் போகிறோம், கிளாக் டவர் போகிறோம். என் டீம்மேட்ஸ் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கமாக சிக்கமானு தெரில. ஸோ சிக்கம்டான்னு தான் நினைக்கிறேன். ஸோ டெட்பூல் அப்புறம் கேமிங் டெவில்எம்டி. ஸோ டெவில்எம்டி ப்ரோ பற்றி வேறு என்ன சொல்லணும் அப்படின்னா சேலஞ்ச் கிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லா நான் இப்போ ஹெட்செட் கிங் ஆகிட்டேன் பார்த்தீங்களே, எப்படி ஹெட்செட் போட்டாச்சு. ஸோ டெவில்எம்டி வந்து சேலஞ்சஸ் கிங் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ சேலஞ்செலாம் வேறு லெவலில் பண்ணுவார். ஸோ ரீசெண்டாக அவர் ஒரு M1014 சேலஞ்ச் பண்ணி நிறையா பண்ணியிருந்தார். ஸோ எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவர் மாதிரி சேலஞ்சஸ் நானும் பண்ண வந்து முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் நான் என்னோடய ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்புறம் அந்த சேலஞ்ச் அந்த சேலஞ்சுனு நானும் ட்ரை பண்ணேன். ஸோ சிங்கம்டா நாக் ஆகிட்டார், சுற்றி போய் அடிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ எனிமி உள்ளே ட்ராக் பண்ணதுக்கு ஒரு க்ளூவால் போட்டு, அதாவது ட்ராக் பண்ணதுக்கு ஒரு க்ளூவால் போட்டு போகலான்னு பார்த்தா அதுக்குள்ளே ஏறி அடித்து முடிச்சிட்டாரு டெவில்எம்டி. என்ன பண்ணுறது, ஃபேட்டு. அவர் ஈஸியாக அடிச்சிருவார். ஸோ அவர் வந்து ப்ரோ பிளேயர். நீங்கள் அவரோட ஆடுறீங்க அப்படின்னா அவருக்கு பின்னாடி போகணும், ஆனால் அவர் தான் லீட் எடுத்து ஆடுவார். அவரோட ஆடினீங்க அப்படின்னாலே அவர் லீட் எடுத்து ஆடுவார், அவருக்கு பின்னாடி தான் போவீங்க, அவர் வெயிட்டாக ஆடுவார். ஸோ அந்த ஒரு காரணத்தினால நம்ம அவர் பின்னாடியே போகலாம். வேற லெவல் பிளேயர் அவர்.
ஸோ அவருக்கு அவரோட பிங் எப்படி இருக்கும் அப்படிமா, என்னோடய பிங் நான் காட்டுறேன் பாருங்கள். பிங்னா வேறு எதுவும் இல்லை, அந்த ஒய்ஃபை சிம்பிள் இருக்கும்ல, ஸோ என்னோடய ஒய்ஃபை வந்து 20 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதாவது ப்ராட்பேண்டோட ஒய்ஃபைலாம் அப்படி இருக்கும். ஸோ அவர் வந்து ஃபாரின்ல இருந்துட்டு இந்தியா சர்வர் கனெக்ட் பண்ணி ஆடுறாரு. ஸோ அப்போ அவரோட பிங் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அதாவது அவருக்கு லேக் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். நமக்கு வந்து இந்த பிங்லேயும் லேக் பயங்கரமாக இருக்கும்போது அவரோட லேக் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அவர் அந்த லேக்லையும் இப்படி ஆடுறாருன்னா இங்கே வந்துட்டாருன்னா வேற லெவலில் ஆடுவார். ஸோ நம்மளும் ஒரு நாக் பண்ணியாச்சு. அதாவது இப்போ நான் ரெண்டாவது கில் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். அது நான் அப்போவே பண்ணிருக்க வேண்டியது, கிளாக் டவர் ஒருத்தர் நாக் பண்ணேன், அதுவும் ரிவைவ் பண்ணி கில் எடுத்துட்டானுவேன். பரவாயில்ல, இதெல்லாம் நடக்குது, சகஜம் தான். இப்போ நம்ம கில் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. ஸோ நான் அவன் அங்கே இருக்கான்னு பார்த்தேன், திடீர்னு எனக்கு இங்கேருந்து அடி விழுது. உடனே ஒரு க்ளூவால் போட்டு கவர் எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது தான், கரெக்டாக ஒரு க்ளூவால் போட்டு கவர் எடுத்துக்கோங்க. ஸோ என்னால் இனிமேல் எங்கேருந்து அடிக்கலாம் அப்படிங்கிற முதல்ல கண்டுபிடிச்சி ஒரு க்ளூவாலால் கவர் எடுத்துருங்க. ஸோ நான் இவனை போடலான்னு பார்த்தா இவனை வந்து டெவிலம்டி போட்டார். ஸோ நான் கில் பண்ணேன், நான் தான் கில் அடி நினச்சேன், டெவிலம்டி கில் எடுத்துட்டாரு. ஸோ இப்போ அவரை ரிவைவ் பண்ண ஒருத்தர் போயாச்சு, அதாவது டெட்பூல் போயாச்சு. ஸோ நம்ம வந்து டவர் மேலே இருக்கிற ஒருத்தனை நாக் பண்ணி வச்சாச்சு. ஸோ கில்லும் பண்ணியாச்சு, சூப்பர். ஸோ நான் இப்போ வந்து 4th கில் பண்ணியிருக்க வேண்டியது, பட் எனக்கு இப்போ தான் 2nd கில்லே வருது. அது ஏன் அப்படின்னா, ஸ்குவாட் மேட்சஸில் அப்படி நிறைய நடக்கும். அதாவது ரிவைவ் பண்ணிடுவாங்க, ஏன்னா 4 பேர் இருப்பானுங்க ஆப்போனண்ட்டி, நம்ம மட்டும் 4 பேர் இல்லைல்ல. ஸோ கண்டிப்பாக ரிவைவ் பண்ணிடுவாங்க, அதனால இப்படி நடந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அப்புறம் இன்னொன்று சொல்ல நினச்சேன், இன்குபேட்டர் காஸ்ட்யூம் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைய பேர் நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி இந்த காஸ்ட்யூம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த காம்பினேஷன் வந்து நான் நல்லாயிருக்குமா இல்லையான்னு தெரில. ஸோ நல்லா இருந்துச்சுன்னா இனிமேல் இதையே போட்டு அப்புறம் இந்த இன்குபேட்டர் காஸ்ட்யூமையும் இதோட மிக்ஸ் பண்ணி போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ இந்த காஸ்ட்யூம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது இந்த ஃபுட்பாலர் காஸ்ட்யூமும் சாமுராய் மாஸ்க்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன சொல்லுது, நான் கில் பண்ண லூட் பாக்ஸில் ஒரு லூட் இல்லை, தூக்கிட்டானுங்க, எல்லாத்தையும் தூக்கிட்டானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சுடுற சோன் கேட்டுச்சு, பார்த்தா இங்கே ஒருத்தனை போட்டுலேயாச்சு, சிக்கம்டா. ஸோ சிங்கமாக சிக்கமானு தெரில, அவர் தெளிவாக இன்னொருக்கு கேட்கணும். ஸோ நான் க்ளூவால் கேட்டேன், ப்ரோ க்ளூவால் தான் ப்ரோ, என்கிட்ட க்ளூவால் இல்லை அப்படின்னு. ஸோ உடனே ஒரு க்ளூவால் கொடுத்துட்டார். நம்மள்கிட்ட எடுக்க இடம் இல்லை, என்னத்தை போடலாம். ஸோ ஃபோர் கிரிப்பை போட்டு க்ளூவால் எடுத்துக்கலாம். ஸோ கன்னோட அட்டாச்மெண்ட்ஸ் பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேறு எதுவும் இல்லை, கன் அட்டாச்மெண்ட் உங்களுக்கு தெரியும். ஏகேனா 4 கிரிப் லெவல் 3 தான் வெயிட்டு. ஸோ ஏகே 4 கிரிப் லெவல் 3யா, அப்புறம் அது பேர் என்னமோ ஒரு பைப்பாடா அப்படிங்கிறீங்கன்னா கண்டிப்பாக 4 கிரிப் லெவல் 3 தான். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம அதை பற்றி பேச வேணாம். ஸோ பொதுவாக நம்ம கேம் பிளே பற்றியே பேசலாம், அப்புறம் கேமிங் டெவலப்மெண்ட்டை பற்றி பேசலாம். அவர் நிறைய சேலஞ்சஸ் நிறைய பண்ணியிருக்காரு. அவர் பண்ணதில் என்னோடய பர்சனல் ஃபேவரட் என்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பராங் சேலஞ்ச். ஓ, அந்த சேலஞ்செலாம் நான் சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை, வெயிட்டாக பண்ணியிருந்தார். அந்த மாதிரி யாரும் பண்ணியிருக்கவும் மாட்டாங்க. ஸோ பராங் சேலஞ்செலாம் உண்மையிலே ரொம்ப கஷ்டமான வேலை தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ நீங்கள் அது கஷ்டமாக இல்லையா, அவரோட ஒர்க்கை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் கேம் பிளேஸ் தான், அவரோட கேம் பிளே போட்டு இப்படி டெவலப் ஆகி வருது. அதுவும் தமிழ்நாட்டில் அவரோட சப்ஸ்கிரைபர்ஸில் ரேஞ்சே வேறு அவருக்கு. ஸோ உண்மையிலே வேறு லெவல் தான். அவர் 50K சீக்கிரம் வரணும், வரட்டும், வர்றதுக்கு வாழ்த்துவோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 8 நிமிஷம் பேசியிருக்கேன் ஐயா, இன்னும் எவ்வளோ நேரம் பேசுதுன்னு தெரில. ஸோ இன்னும் இருக்குது, இன்னும் கேம் பிளே இருக்குது. ஸோ எல்லோரும் போயிட்டானுங்க, ஸ்டோன் வந்து ஸ்லிங்க் ஆகுது அப்படின்னு சொல்லி நானும் சரி சரின்னு போயிடலாம்னு சொல்லிட்டு போயிட்டேன். அதாவது இங்கே ஒருத்தர் சமநாடரை போடுறோம். ஸோ இங்கேருந்து தான் எங்களோட அழிவு காலம் ஆரம்பிக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாமல் சமநாடரை போட்டிருக்கோம். அவன் சமநாடரை எனிமி போட்டிருக்கான். ஸோ நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னா, ஓகே சமநாடரை தானே, போய் அவனை கில் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சோம். அங்கே ஒரு ஸ்குவாட் இல்லை, சமநாடரை போட்டால் தான் எல்லா ஸ்குவாடுக்கும் தெரியுமே. உடனே எல்லா ஸ்குவாடும் வந்துட்டானுங்க. ஸோ இதுதான் நாங்கள் பண்ண தவறான விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவர் டெவலப்மெண்ட் என்ன நினைக்கிறார் அப்படின்னு தெரியல. ஸோ டெவலப்மெண்ட் ப்ரோ என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள், பிரச்சனையும் இல்லை. ஸோ இங்கே எனிமி யாருமே இல்லை. ஸோ அதனால் ஸ்ட்ரெயிட்டாக நான் கட் பண்ணி அங்கே கூட்டு போயிடுறவங்களே. ஸோ அங்கே வந்து உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப இதாக நடக்கும். எனிமிலாம் நிறைய எனிமி இருப்பாங்க, மொத்தமாக 3 ஸ்குவாட், 1 2 ரைட் லெஃப்ட் சைடில் ஒன்று, ரைட் சைடில் ஒன்று, ஸ்ட்ரைட்டாக ஒன்று, மொத்தம் 3 ஸ்குவாட்டை நாங்கள் மாட்டிப்போம். ஸோ இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே தனியாக ஒருத்தர் சிங்கம் மட்டும் மாட்டிக்கிடுவார். சிங்கமாக இங்கே பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் கில் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ தனியாக இங்கே சிக்கம் மட்டும் மாட்டிக்கிடுவார். அந்த சைடு டெவலப்மெண்ட்டையும் டெட்போலும் போயிடுவாங்க. ஸோ சிக்கம்க்கு வந்து கண்டிப்பாக ஒரு பேக்கப் இருந்தாகணும், அதாவது இதான் டீம் ஒர்க் அப்படின்றது. ஸோ சிக்கம்க்கு நான் பேக் ஒர்க்காக அப்படி அதாவது எப்படி பேக்கப்பாக இருந்துகிட்டு இருந்தேன். ஸோ இங்கே பாருங்கள், நமக்கும் கில் கிடைக்கும், ஏன்னா ஜோனுக்கு வெளியே வேறு இருக்கான் இனிமேல். ஹெட்ஷாட் பார்த்தீங்களா, ஸோ ஹெட்ஷாட் வந்துச்சு. என்னோட சென்சிட்டிவிட்டி இப்போ தான் நான் ஏதோ டெவலப் பண்ணி வச்சிட்ருக்கேன். ஸோ ஒரு ஹெட்ஷாட் விழுந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் நாக் பண்ணி வச்சிருக்காரு அவனை. ஸோ நம்ம கில் பண்ணிடலாம், அவர் ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் எதுவும். ஸோ நம்ம கில் பண்ணி நமக்கு ஒரு ஹெட்ஷாட் விழுந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கம் வந்து நாக் ஆயிடுவார். ஏன் அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அவர் ஜோனு வெளியே எவ்வளோ நேரம் நின்றுட்டுருக்காரு. ஸோ ஜோனுக்கு வெளியே எவ்வளோ நேரம் நின்னால் கண்டிப்பாக நாக் தான் ஆவாங்க. ஸோ ஏன் அவர் வெளியே எவ்வளோ நேரம் நின்னானு தெரில, சரி பரவாயில்ல விட்டுடலாம். ஸோ அவர் நான் ரிவைவ் பண்ணலான்னு போவேன், அதுக்குள்ளே செத்துருவார். ஸோ அவர் வந்து எலிமினேட் ஆகிடுவார். ஸோ இந்த மேட்ச்சில் நான் எப்படி சாவேன் அப்படின்னா, நானும் எனிமி கையால் சாக மாட்டேன், பிளே ஜோனால் தான் சாவேன். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் நாக் ஆகிடுவார். ஸோ நான் ஐயோ நாக் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓடி போவேன்.
என்னோட பாருங்கள். இப்போ நான் என்ன நடக்கணும் அப்படின்னு வந்து பாருங்கள். ஸோ டெவலப்டி அவன் போட்டுருவான். ஸோ டெவலப்டியை போட்டவனுக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பின்னாடி இருந்து சுட்டுருவேன். ஸோ அவனை நான் கொண்டுருவேன், எப்படி கொள்ளன்னு பாருங்கள். சிம்பிள் தான், அவன் வந்து கவர் எடுத்து நீங்கள் நினச்சிட்டு இருக்கான். ஸோ அவன் என்ன கொள்ளது கன் எடுத்தான், நான் பின்னாடி இருந்து அவனை போட்டேன். ஸோ லண்டு லெவல் 3 பேக். ஸோ டெவலப்டியோட லூட்டும் இதெல்லாம் தான் இருக்குது. ஸோ அவன் ப்ளூன்னு க்ளூவால் இருக்குது, க்ளூவால் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டெவலப்டி சொன்னேன், ஸோ ப்ரோ லெஃப்ட் சைட்லேருந்து எனிமி வரான் அப்படின்னாரு. ஸோ ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா சம்மன் பேர் இருக்குது, எனக்கு எனிமி எங்கே இருக்கான் அப்படின்றதே ஐடியாவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சுத்தமாக ஐடியா இல்லை. ஸோ நானும் சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தேன் எனிமி வருவானா வருவானா அப்படின்னு. டெவலப்டின்னு சொல்லிட்டே இருந்தார், ப்ரோ பின்னாடி தான், லெஃப்ட் சைடு தான், பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார். ஸோ என்ன MP40 யூஸ் பண்ண சொன்னார். ஸோ நான் இப்போ சொல்கிறேன், ப்ரோ ப்ரோ MP40 நான் யூஸ் பண்ணியிருப்பேன், பட் அந்த பதட்டத்தில் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ நான் அப்படியே உக்காண்டேன், என்ன பண்ணுறதுனே தெரில, அப்படியே சும்மா சுற்றிட்டு இருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜோன் வரதே எனக்கு இப்போ தான் தெரியும். நானும் ஐயோ ஜோன் வந்துருச்சு ஜோன் வந்துருச்சேன்னு ஓடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபன்னி மோமெண்ட் மாதிரி ஒன்று நடக்கும். என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோன் வந்துருச்சு, நானும் ரைட்டு ஜோன் வந்துருச்சு அப்படி சொல்லிட்டு பேனை போட்டுட்டு ஓடுவேன். பேனை போட்டுட்டு ஓடியும் என்ன சொல்கிறது, அது வந்து எனக்கு இது ஆகலை, எனக்கு அந்த ஜோனுக்குள்ளே என்னால் போக முடியல. சரி போக முடியல, இங்கேருந்து பார்த்தா எனிமே வந்து என்னை சுட ஆரம்பிச்சிடும் டக்குன்னு. ஸோ பாருங்கள் இப்போ தான் என்ன சொல்லுவான், அவன் சுட்டோன்னே நான் இப்போ யோசித்தேன், சரி அவன் கையால் சாகக்கூடாது, சாவதான் போகிறோம், கண்டிப்பாக நம்மளே செத்துடலாம், ஹெல்மெட்டாகி செத்துடலாம்னு சொல்லிட்டு கெத்தா எமோட்டை போட்டு அப்புறம் தான் ஸோ இப்போ பாருங்கள் கெத்தா உட்காந்து எமோட் போட்டு அந்த 10 பேர் பார்த்துட்ருக்கானுவேன். ஸோ செத்தாச்சு அவ்வளோதான், இது ஒரு சேட் எண்டிங்காக ஹாப்பி எண்டிங்கானு தெரில. ஸோ மொத்தம் 35 பாயிண்ட் இந்த அடிப்பை நம்ம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.